கேரளாவில் ராகுல் காந்தி விரட்டியடித்த கம்யூனிஸ்ட். பாருங்க, கம்யூனிஸ்ட்காரங்க கேள்வி கேட்டிருக்காங்க கேரளால. ஏன்னா கேரளால ரொம்ப சுற்றுப்பயணம் பண்றாராம் இவரு. அதனால அவங்களே கேட்டாங்க, நீ என்ன அரசுக்காரனா இங்க வந்து இவ்வளவு சுற்றுப்பயணம் பண்ற? அதாவது மத்த நாள் யூபிலேயே ரெண்டு நாள் தானா? நாங்க வந்து நிறைய நாள் கேரளாலதான் டேரா போட்டாச்சு அந்த பாத யாத்திரைக்கு. கேரளா தான் முக்கியமா டேரா போட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிட்டு, ஏன் இவர் கேரளால மட்டும் இவ்வளவு நாள் சுற்றுப்பயணம் பண்றாரு அப்படின்னு. அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஒரே சொல்லுவாங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, கம்யூனிஸ்டும் ஒண்ணுதான் காங்கிரஸும் ஒண்ணுதான். பாருங்க, காங்கிரஸுக்கு வந்து முதல்ல அடி விழுந்தது கம்யூனிஸ்ட் கட்சி தான். காங்கிரஸுக்கு வந்து தோல்வி வந்தது முதல்ல அங்க நம்ம வெஸ்ட் பெங்கால்ல, அது அடிச்சது கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஜெயிச்சது காங்கிரஸ் வச்சு. அதுக்கு பிறகு பாருங்க கேரளா, மற்ற இதெல்லாம் அதுக்கு பிறகு தானே வந்தது, அதுக்கு பிறகு அடி விழுந்தது. இதுக்கு காரணமே இவங்க தான். காங்கிரஸுக்கு ஒரு அதாவது ஒரு அழிவு போட்ட நிர்ணயிச்சது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இப்போ சந்தேகப்படுவாங்க, ஏன்னா நம்ம தான் இவங்க முதல்ல வீழ்த்தினோம். ஒருவேளை இவங்க கேரளாவில் வந்து நம்ம ஏற்கனவே கேரள ஒரு சீட்டு தான் அவங்க கன்வீஸ்ட் போ, ஒரே ஸ்டேட் தான் இருக்கு, அதையும் கூட இவங்க வீழ்த்திடக்கூடாதுன்னு அவங்க சந்தேகத்தில் இவருக்கு ஒரு ஆப்போச்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க நீங்க என்ன ஆர்எஸ்எஸ் காரரா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. ஆமாம், ஏன்னா ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்றது தான் அந்த வார்த்தையை சொல்றது தான் இந்த ரெண்டு கட்சிக்கும் அறுவது கிடையாது. இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு கேள்விக்காரி தானே, காங்கிரஸும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை தான் என்ன கொள்கை? ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி காங்கிரஸும் ஒன்றும் கிடையாது கொள்கை. நல்ல நாட்டு மக்களை ஏமாற்றி சாப்பிட வேண்டியது, நல்ல சில வெண்ணெய் சாப்பிட்டுட்டு மக்களுக்கு வந்து அங்கே அந்த பாத்திரத்தை மட்டும் போட்ட வேண்டியது, அதை மக்களுக்கு பார்த்துட்டு இருக்க வேண்டியது, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. பாருங்க தமிழ்நாட்டையும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி கேரளாவும் நடக்குது. தமிழ்நாட்டு பாருங்க, ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிஸ்ட் தோல் முடிஞ்சது, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சும்மா அது இவங்களுக்கு சேலரை அடிச்சு கிடக்க வேண்டியதான் திமுகது. கேரளாவில் இன்னொரு அழிவு காலம் வரும் கம்யூனிஸ்ட்டுக்கு. காங்கிரஸ் வந்து கேரளாலாம் இன்னுமே ஈடுபடாது. அதாவது கேரளாவில் வந்து அந்த ஒரு உண்மையான ஒரு பகுத்தறிவு தான் சொல்லுவான் ரொம்ப இருக்குன்னு, ஆனால் ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வரும். அடுத்தாலும் சென்ட்ரலில் வந்து அவங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, அங்கே வந்து ஏற்று போட்டி போடுவாங்க. மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வரும்போது காங்கிரஸுக்கு வந்து இவங்க ஆதரவு கொடுப்பாங்க. இவங்க வந்து உண்மையிலே ஒரு கொஞ்சம் கூட தரங்கட்டவங்க வந்து கம்யூனிஸ்ட்காரும் வந்து காங்கிரஸ்காரனும் ரெண்டு பேரும் அப்படிங்கிற பேசிக்கிடுவாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது ஒன்று சேர்ந்துக்கிறாங்க இவங்க. அதனால இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் பாதுகாப்பு இருக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் தானே, அதுதான் அவங்க வந்து குறைச்சி விட்ருக்கு. ஆர்எஸ்எஸ் குறைச்சிடுவாங்க, மிலிட்டரியை குறைச்சிடுவாங்க, அதனால நம்ம காவி உடைகளை குறைச்சிடுவாங்க. இது ரெண்டு மூணு இருக்க போது